அகிலாண்டேஸ்வரி, வாமா குஞ்சரவள்ளி, சக்திவேல்ங்கிற பேருக்கு ஒரு நல்ல சீட்டு எடுத்து கொடுமா. அவரோட படிப்பு எப்படி, பண்பு எப்படி, குணங்கள் எப்படி? வா வா வா, என்னம்மா யோசனை? என்ன மேரியம்மா வந்திருக்கு? ஆத்தி, மாரியம்மாவுக்கு போதலா? மேரியம்மா வந்ததுனால உங்க வீட்டுக்கு மேரியம்மாவே வர போறாங்க. என்னையா அது? சக்திவேலுங்கிற பேருக்கு சக்தி வரணும் இல்ல முருகன் வரணும், நீ என்ன அது மேரியம்மா வந்திருக்குங்கிற? வந்ததனமா சொல்ல முடியும்? அட போப்பா, உன் கிளி போய் சொல்லுது. கிளி கரெக்டா தான் சொல்லுது மைனே, நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏண்டா சக்திவேலு? சித்தப்பா, சும்மா சித்தப்பா. அது கடக்கட்டும், இந்த இவனுக்கு ஒரு சீட்டு எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட்டு எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். என்ன சொல்லுவேன்? கோச்சாரம் சரியில்ல, ஓ வீட்டோட பிச்சுக்கிட்டு ஓ மூஞ்சில விழுந்துருச்சா பாத்தியா? நான் சொல்றத கேளு, உனக்கு மிருக தோஷம். இனிமே வெளியே தெருவ போகும்போது நாய பாத்தீங்கன்னா உடனே படக்குன்னு வேட்டி அவுத்து விட்டுரு, இல்லைன்னா அத்துக்கிட்டு ஓடி போயிரும். எது என்னையா பயமுறுத்துற? பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு பரிகாரம் இருக்கு. என்ன பரிகாரம்? நாளைக்கு நடராத்திரியா வீட்டு பக்கம் கம் கணாதிபதி நம்ம. என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் பேசக்கூடாது. விளக்கப்புடி தீபம் அணையாம அம்மனமா ஊரை சுத்தி நடந்து வரணும். அம்மனை கட்டியாவா? ஆமா. என்ன அறிவு எடுத்தா பாத்தீங்க? பரிகாரம் பண்ணா பொழைப்ப, இல்லைன்னா படாத பாடுபடுவா. தெய்வமே, கொண்டு பிடிச்சி எதுவும் வெளியே வந்துடாம பாத்துக்கிறாயே. நான் கண்ணி எழியாத கட்ட பிரமச்சாரி, என் கற்ப நீ தான் காப்பாத்தனு காலியா. இவன் அவள் உள்ளட்டு பாண்டின்னு ஒருத்த வர்றல, அது என்ன திருக்க நிக்கிற? அன்னைக்கு என்ன உதச்சல்ல ஆத்தாட்ட மனுஷன்றது காப்பாத்துன்னு கேட்டு, ஆனா நாயிட்டு காப்பாத்துன்னு கேக்குறேன். வருது ஐயோ, முட்டுக்கட்டு ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கிடைக்காத, ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகல, தெரிஞ்சு கிடைக்குதா? அம்மா, இறக்கமே இல்லாம மேய் மேயின் மேஞ்சிட்டு போயிருச்சு. மாஸ்டர், என்ன இது இடுப்புல கோழி கூட கட்டிக்கிட்டு? நக்கலா, நாய் கடிச்சவனும் தெரியாது. இது எதுக்கு? ஏகப்பட்ட வேட்டி புண்ணுல போட்டு நாரி போதுரா. இதுனா புண்ணுலயும் போடாது, காத்தோட்டமாவும் இருக்கு. ஏன் வேப்பலையால மந்திரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? மாஸ்டர், என்ன துணைக்கு நான் வரட்டுமா? வேணாம். மாஸ்டர், நீங்க எங்க போனாலும் என்னையும் கூட கூட்டு போங்க, அப்பதான் உங்களுக்கு சேஃப்டி. நீ வராம இருக்கிறதா எனக்கு சேஃப்டி. போ. உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு, ஒரு புள்ளட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்க கேட்காம நின்னுக்கிட்டாரு. அவதாயா இவ? எனக்கு ஏற்கனவே புண்ணா இருக்கு. இங்கேயும் முடிச்சு உங்களுக்கு ஏன் இந்த குலவெறி? யார் அந்த போட்டோ மாத்துறது? நான் தான். உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு, அதனால அனிமல்ஸ் உடைய அட்டாக் ஜாஸ்தியா இருக்கு. அது போகணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு அதிசயமான படத்தை வரைஞ்சேன். கம்போட இருக்க வேண்டிய உங்களை கொம்போட வரைஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க. அது மட்டும் இல்ல, திருச்செந்தூர் முருகனுக்கு நீங்க காவடி எடுத்துட்டு வர்றதா நான் வேண்டி இருக்க மாஸ்டர். பூதா, என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். உன்னை நினைக்கும் போது என்னால முடியலடா. என்னாலையும் முடியல மாஸ்டர். ஏண்டா, என் கால் மேலதான் நீங்க நிக்கிறீங்க. என்ன அன்னைக்கு அடிச்சல்ல? இவ்வளவு
உடம்பு வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்து பிஸ்கட்டா வந்தீங்க போற நீங்கள பிச்சை எடுப்பியா எடுப்பியா இன்னைக்கு நீ வசமா மாட்டிக்கிட்டேடா. இது அது இல்ல ஐயோ தள்ளுகிறா தள்ளுகிறா வாயிலா ஜீவம் பூரா வந்தே வந்து பழி வாங்க ஆரம்பிச்சிட்டையா. நான் எங்க போவேன் எங்கிட்டு போவேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மஞ்சு மஞ்சா விட்டு போடுறதுக்கு குடிச்சிடுறா புலட்டு பாண்டி நீதான் சைக்கிள் சூசையா இங்க ஒண்ணு பஞ்சர் ஓட்டுற வேலை கிடையாது. வேற எங்காச்சும் போய் காலு. என் பேரு சூச, நான் திங்கிறது தோசை, உனக்கு வைக்க போறேன் பூசை. ஏப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. சரி இப்ப என்னடா வேணும் உனக்கு? என் பசங்க தொழில்கதை வந்திருக்காங்க, ஏன் சொல்லி தரல? மரியாதை சொல்லி கொடுல. சொல்லி கொடுக்கலன்னா என் தொழில உன்ட்ட காட்ட வேண்டி இருக்கும். அதான்டா இங்க பஞ்சர் ஓட்டுற வேலை கிடையாதுரா. என்ன பார்த்தா பஞ்சர் ஓட்டுற மாதிரியா தெரியுது? எப்பவும் சைக்கிள் டைனோட சுத்துறா. என் பேர் சைக்கிள் சூசல, இப்ப உன்ன என்ன பண்ற பாரு. என்னடா எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க, இவங்க என்ன ரகம்னு தெரியலையே. அது ஒண்ணு இல்ல மாஸ்டர், நீங்க நம்பர் ஒன் டுபாக்கூர், அவன் நம்பர் டூ டுபாக்கூர். நான் நம்பர் ஒன்னா? டுபாக்கூர்னா என்னடா? கம்பு சுத்தவே தெரியாம நீங்க மாஸ்டர்னு சொல்லிக்கிறது இல்லையா, அதுக்கு பேரு தான் டுபாக்கூர். ராஸ்கல், ரொம்ப நக்கல் வராயாவே, கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்கானே. புளிய உங்களை சக்தி வேலை பார்க்கணும், வழிய விடு. எந்த குளமா இருந்தாலும் சரி, காலேஜ் விட்டு வழிய வந்த பிறகு பாத்துக்க. இந்த அஞ்ச வச்சுக்கிட்டு உள்ள விடு, பத்த வாங்கிட்டு ஓடி போயிரு. ஏய், யார பாத்தியா ஓடி போன? இவர் மாஸ்டர். மாஸ்டர், இந்த வார்த்தைக்கு ஆரம்பிங்க. இங்க ஆரம்பிச்சு அங்க வரைக்கும் வீடு கட்டிங்க. இவ்வளவு பெரிய காலேஜுக்கு முன்னாடி எல்லாம் வீடு கட்டினா எடுபடுமாடா? ஏன் எடுபடாது? உங்க திறமைக்கு இந்த காலேஜுக்கு முன்னாடி வீடு என்ன? இதை விட பெரிய காலேஜே கட்டலாம், கட்டுங்க. என்னையா ஆளு மட்டும் சுத்த கம்பு சுத்த மாட்டேங்குது, சுத்து வரணும் மட்டும் தான் சொன்னேன், கம்பு சுத்து வரணும் சொல்லணும். ஏன் மாஸ்டர் நிறுத்திட்டீங்க? ஆவி பறக்க எதையும் ஆத்திரா ஆத்திர பார்த்தா இவன மாதிரியே ஊத்திடுவானோ. சிக்கன்ல கொடுத்துட்டாங்கய்யா, சிக்கன்ல கொடுத்துட்டாங்க. ஏய் கிளம்புமா. என்ன மாஸ்டர், வீடு கட்டலையா? வீடு இருக்கிற வீடு போதும், வா போவோம். மாஸ்டர் போறா போறா போ.